الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه طبعا لما جئت به صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நமது மனோ இச்சை நமது ஆசை விரும்பாத வரை நாம் யாரும் ஈமானுடைய பூர்த்தியை அடைய முடியாது. இஸ்லாத்தை கட்டளைக்காக செய்வதல்ல, இன்பத்துக்காக இஸ்லாத்தை பின்பற்றவர். ஒரு குடும்பம் வாழுது, கணவன் மனைவி வாழ்றாங்க, எதற்கென்றா சட்டத்துக்காக. இது வாழ்க்கை அல்ல. ஒரு மனைவி சமைத்து வைத்தால் கணவனுக்கு பயத்தால் சட்டத்தால், பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற ஒரு தாய் சட்டத்துக்காக, இது வாழ்க்கை அல்ல. இது செய்யப்பட வேண்டும் அன்பால். இதேபோலதான் இஸ்லாமிய காரியங்கள் அன்பால் செய்யப்படவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாத்துடைய காரியத்தை யாருக்கும் திணிக்க கூடாது. அவரவர் விரும்பி அவரவர் கல்பால் உணர்ந்து எப்பொழுது பின்பற்றுவார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் ஈமானை அடைந்தார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لا يؤمن احدكم உங்கள் ஒருவர் ஈமானை அடைய முடியாது حتى
حتى يكون هواه تبعا لما جئت به. நான் கொண்டு வந்த இஸ்லாத்தை மனம் விரும்பி செய்யவர் தாஜ்ஜ தொழுறது இன்பமா இருக்கும். இஹ்ராம் கட்டிக்கொண்டு இஹ்ராத்தோட இருக்கிறது ஒரு இன்பமாக இருக்கும். என்ன பத்து நாள் இஹ்ராத்தோட இருக்கிறதா, இருபது நாள் இஹ்ராமா? இஹ்ராத்தோட மௌத்தானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில தல்பியா சொல்லிக் கொண்டு வருவாங்களா? இஹ்ராத்தோட மௌத்தானா என்ன சொல்லிட்டு வருவாங்களா? தல்பியா ஓதிக்கொண்டு வருவாங்க. அதுதான் இஹ்ராத்துடைய பிரயோஜனம். அல்ல, ஒவ்வொரு அமலும் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதில் ஆக முக்கியம் என்னண்டா, அதை இன்பமா செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 53வது வயதில் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொள்றார். நேற்று நாங்க நபியுடைய 53 வயது வரை நாங்க பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயதுல என்ன செய்தா உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொண்டார். மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பிரயாணத்தை செய்தார். இந்த பிரயாணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 8 நாள் பிரயாணம். நபி அவர்கள் சவுர் கோகையில் 3 நாள் தங்கிவிட்டு ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு வழி காட்டுவதற்கு அப்துல்லாஹ் பின் உரைக்கித் என்ற ஒரு காபிரை வழிகாட்டியாக எடுத்து சவுர் கோகையிலிருந்து அப்படியே ஜித்தா கடல் திசையாக வந்து நபி அவர்கள் குதை வாலையாக வந்து நபி அவர்கள் மதீனாவை வந்து சேர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த மதீனாவை தேர்ந்தெடுத்தார்கள் ஹிஜ்ரத்துக்கா? ஹபஷா இருந்தது, யமன் இருந்தது, ஷாம் இருந்தது, பலஸ்தீன் இருந்தது, ஏன் இந்த மதீனாவை தேர்ந்தெடுத்தார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதீனாவுடைய பழைய பெயர் தான் நமக்கு தெரியும், யஸ்ரிப். இந்த மதீனாவுக்கு மதீனா என்று பெயர் வைத்தது அல்லாஹ். யார் பெயர் வைத்தது? குர்ஆன்ல அல்லாஹ் இந்த மதீனாவுடைய பெயரை 4 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். குர்ஆனில் அல்லாஹ் மதீனாவுடைய பெயரை 4 இடங்கள் அல்லாஹ் மதீனா மதீனா. இந்த ஊருக்கு பல பெயர், பாபா, பைபா, முக்ரஜ சிதப், முதுகல சிதப், திருஉல் ஹசீம், மதீனத்துல் முனவ்வரா, பல பெயர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 நாள் பிரயாணம் நபியுடைய. இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்திலேதான் நபியுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. ஹஜ்ரத் உம்மு மஹ்பத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம். உம்மு மஹ்பத் என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில். அந்த பெண்ணிடம் ஆடுகள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆட்டில் பால் இருக்குதா? அந்த பெண் சொன்னால், எந்த ஆடு இருக்குது ஆனா பால் கறக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடிய தடாவினார்கள், அதிலிருந்து பால் வர ஆரம்பித்தது. அது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நபியுடைய ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில். இதே போல சுராக்கத்து பின் மாலிக்குடைய சம்பவம் ஹிஜ்ரத்தில் ஏற்பட்டது. சுராக்கத்து பின் மாலிக் நபிய துரத்தி வந்தார். பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சுராக்கா வாரார், கிட்ட வந்ததோடு
நபி அவர்கள் பூமிக்கு ஏவின அருகில் சுராக்காவுடைய ஒட்டகத்தை குதிரையை பூமி அப்படியே பிடித்துக் கொண்டது. பிறகு கெஞ்சினார், அழுதார். நபி அவர்கள் துவா கேட்டார்கள், பூமி விட்டது. திரும்ப பிடிக்க வந்தார். ஏனென்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பிடித்துக் கொடுத்தால் 100 ஒட்டகம் கிடைக்கும் என்ற ஆசை. கடைசியாக நபி அவர்கள் கேட்டார்கள், சுராக்கா, கிஸ்ராவுடைய 2 காப்பும் உனக்கு அணிவிக்கப்படுவதை விரும்புவியா? சொன்னார், எந்த கிஸ்ரா? மன்னர் கிஸ்ராவா? ஆ, மன்னர் கிஸ்ரா. அதை எழுதி தாருங்கள் என்று கேட்டுதான் சுராக்கா நபி அவர்களை விட்டு சென்றார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் திங்கட்கிழமை காலையில் குபாவை வந்தடைந்தார்கள். எங்க வந்தடைஞ்சாங்க? நாங்கள் சொல்ல போனோமே குபா. இந்த குபாவை வந்து அடைஞ்சிட்டாங்க திங்கட்கிழமை. குபாவில் தான் குல்சூம் பின் ஹதுமுடைய வீடு இருந்தது. குல்சூம் பின் ஹதும் ரலியல்லாஹுடைய வீடு குபால இருந்தது. அவருடைய வீட்டில் விருந்தாளியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்கினார். 3 நாள் திங்கட்கிழமை வந்தது. செவ்வாய்க்கிழமையே நபி அவர்கள் குபா பள்ளியை கட்டினார். நபியுடைய நுபுவத்துடைய காலத்தில் முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். அவ்வல் மஸ்ஜிதின் உஸ்திஸ அல தக்வா. குபா பள்ளிவாசல் நபி அவர்கள் கட்டி அந்த குபாவை சுத்தி வாழ்ந்தவர்கள் யூதர்கள். நீங்க டெக்ஸ்டி ஒன்று எடுத்துட்டு போங்க. குபா பள்ளிக்கு பக்கத்துல ரசூலுல்லா முதல் முதலா தொழுத இடம் எங்க இருக்குன்னு கேளுங்க, காட்டுவாங்க. அந்த இடம் அப்படியே இருக்கு. டெக்ஸ்டி எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த இடத்தை வளர்ச்சி கட்டி பள்ளி மாதிரி இருக்குது. நபி அவங்க முதல் முதலா தொழுத இடம் அது. அதெல்லாம் வியாரால காட்டுகிறார். அந்த உள்ளுக்கெல்லாம் நடந்து போனோம்னா 5 நாள் பேசு. நபி அவர்களுடைய ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் மதீனா. நபி அவர்கள் இறங்கி முதல் முதலா தொழுத இடம் அந்த குபா பள்ளியோட மேல போனோம் ரோட்ல. இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவை கட்டினாங்க. கட்டிட்டு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபால இருந்து வெளியானார். வெளியே வந்ததோட பனு அவுஃப் என்ற ஒரு கபீலா இருந்தாங்க இடையில. அந்த இடத்துல வரும்பொழுது ஜும்ஆ நேரமாயி நபி அவங்க மதீனாவுக்கு வந்து முதல் ஜும்ஆ தொழுத பள்ளி வாசல் இருக்குது இங்க. அதுவும் டெக்ஸ்டில தான் போகும். சில நேரம் நாளைக்கு நாளண்டைக்கு நாங்க குபாக்கு நடந்து போ ரெடி என்றா அதை காட்டுவோம். நான் இதெல்லாம் நடந்து போ ரெடி என்றா நடந்து போலாம். குபாக்கு ஷார்ட் கட் ரோட் இருக்குது. ரசூலுல்லா இங்கிருந்து நடந்து போற ரோட் இப்ப செய்திருக்கிறார். அதான் நடந்து போகலாம். போகும்போது அந்த இடம் வரும் ஜும்ஆ. அவடத்துலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவை தொழுதாங்க. ஜும்ஆவை தொழுதுட்டு தான் நபி அவர்கள் மதீனா உள்ளுக்கு நுழைஞ்சார். மதீனா உள்ளுக்கு நுழைஞ்ச பொழுதுதான் மதீனா வாசிகள் எல்லாம் நபி அவர்களை அவங்க அவங்களோட வீட்டுக்கு அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரம் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது, எங்க போய் இது உட்காருமோ அங்கதான் நான் தங்குவேன். ஏனென்றா உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு ஆறறிவுள்ள ஒரு ஆளுக்கு ஒரு விடயத்தை சமாளிக்க முடியலண்டா அந்த விடயத்தை ஐயறிவுள்ள ஒன்றுடைய தலையில ரசூலுல்லாஹ் தூக்கி போட்டுட்டார். இப்ப இந்த ஒட்டகம் வருது. அப்படியே அப்படியே வந்து நான் உங்களுக்கு காட்டினேன். முதலா நம்பர் செவர்ல உள்ள இடம், 37 நம்பர் கீழே எழுதியிருக்குது அறத்துல. அந்த இடத்துலதான் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் சுப்பாவுடைய மன்னன் இங்க வந்த பொழுது ஒரு கோட்டை கட்டினார். கோட்டையை கட்டிட்டு சொன்னார், பிற்காலத்துல இந்த ஊருக்கு ஒரு நபி வருவார். அந்த நபி வந்தா இந்த வீட்டில் நான் தங்கணும், அவருடைய கால்களை நான் கழுவி விடணும் அப்படின்னு சொன்ன இடத்துலதான் அந்த ஒட்டகம் வந்து உட்கார்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டில் 8 மாதம் தங்கினாருக்கு. அதே வீட்டில் மேல் தட்டு கீழ் தட்டு 8 மாதம் அந்த வீட்டில் தங்கினார்கள். அங்கு தங்கி இருக்கும் பொழுதுதான் இந்த இடத்தை வாங்கினார். இப்ப மஸ்ஜித் நபவி இருக்குதே, இந்த இடம் சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 அனாதை பிள்ளைகளுடைய காணி அது. நபி அவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவும் பொழுது 30,000 தீனார் காசு கையில் வச்சிருந்தாங்க. 12 வருஷம் மக்காவுடைய வாழ்க்கையில 25,000 தீனார செலவழிச்சுட்டு 5,000 தீனார பேலன்ஸாக வச்சிருந்தாங்க. இந்த இடத்தை அபூபக்கர் ரதி அல்லாஹு அன் 5,000 தீனார கொடுத்து வாங்கினார். இடம் கொடுத்தவங்க சொன்னாங்க பணம் வாணாது. அபூபக்கர் ரதி அல்லாஹு சொன்னாங்க இல்ல பணத்தை எடுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க இன்றைக்கு நாங்க அசர் தொழுகோமா, அந்த அசர் தொழுகையில ஒரு பங்கு அபூபக்கர் ரதி அல்லாஹு. 1400 வருஷமா இங்க யாரெல்லாம் தொழுகாருக்களோ அனைத்து தொழுகையிலையும் ஒரு பங்கு அபூபக்கர் ரதி அல்லாஹு. கியாமத்துடைய நாளையில ஏடுகள் முதல் ஏடு கொடுக்கப்படும் உமர் ரதி அல்லாஹு அன் அவர்களுக்கு. அபூபக்கர் அபூபக்கருக்கு ஏடே கொடுக்கப்படுறது இல்ல, ஏடு கொடுக்க முன்னாலே மலக்குகள் அவரை போற்றி எடுத்து சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அவ்வளவு நன்மைகளை சம்பாதிச்சுட்டு மௌத்தானவர் தான் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன். இப்ப இந்த இடத்தை வாங்கிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கபறுகள் இருந்தது, முஷ்ரிக்களுடைய கபறுகள், ஈச்ச மரங்கள் எல்லாத்தையும் துப்புரவு பண்ணாங்க. நபி அவங்க துப்புரவு பண்ணிட்டு பள்ளிவாசலை கட்டினாங்க. அதுதான் மஸ்ஜிது நபவி. அந்த நேரம் கிபிலா மஸ்ஜிது அக்ஸாவுடைய கிபிலா. நாங்க இப்ப சொல்லுறோமே, இப்ப சொல்லுறதுடைய மத்த சைட்டா கிபிலா. பள்ளியை கட்டினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம்கள் எல்லாம் அங்க வர ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்கு பக்கத்துல தன்னை ஊட்ட கட்டினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8 மாசம் இருந்துட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னாவுடைய கல்யாணமும் நடந்தது. அந்த கால பகுதியில தான் ஏற்கனவே மக்கால கல்யாணம் முடிஞ்சு இங்கதான் வீடு சேர்ந்தார். ஹஜ்ரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னா சொல்றாங்க, நான் அப்ப மெலிஞ்ச பிள்ளையாக இருந்தேன், என் உம்மா என்ன கொழுக்க வைக்கிறதுக்காக ரொம்ப ஈச்சம்பளம் இருக்குது பள்ளியில தாராங்களே ரோட்ல போகும் பொழுது அரைப்பச்சை ஈச்சம்பளம் கீழே பழுத்தது மேல பச்சை, இந்த ருசம் என்ற ஈச்சம்பழத்தையும் கெக்கரிக்கா இருக்குது கியா, இது ரெண்டையும் எனக்கு என் அம்மா சாப்பிட தந்தா நான் உடனே கொளுத்துட்டேன். இந்த ரெண்டும் இந்த ருசம் என்ற ஈச்சம்பழமே கெக்கரிக்காவை சாப்பிட்டா மெலிஞ்சவங்க கொளுத்துடுவாங்க. இது காலாகாலம் முஸ்லீம்கள் சாப்பிட்டு வந்தது. அதனாலதான் அது பழுத்ததோட கொல கொலையாக வெட்டி கொண்டு வந்து பல்லில் வச்சிருவாங்க. ரொசம் நல்லா சாப்பிடும், மெலிஞ்சவங்க சாப்பிட்டா அது நல்ல பாய்லர் கோழி மாதிரி ஆயிடுவாங்க. பரக்கத்தா பரக்கத்து வரும், நோய் இல்லை. ரெண்டு, அதாவது முரக்கபாத் முரக்கபாத்துகள் ருசம் என்ற ஈச்சம்பளவும் யாரும் சாப்பிட்டேன். ஆயிஷா ரவி அல்லாஹ் சொல்றாங்க, நானும் கொளுத்துட்டேன், எனக்கு கல்யாணம் நடந்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு பக்கத்துல தான் நபி அவங்க ஹுஜ்ரா அமைச்சார். ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாட வீடு. இப்ப நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவை செஞ்செடுத்தார். மதீனா முனவராவை ஏன் செஞ்செடுத்தாங்க? இந்த மதீனா தான் முழு உலகத்துக்கு முன்னுதாரணம். இந்த மதீனா தான் முழு உலகத்துக்கும் என்ன முன்னுதான். முதல் இந்த மதீனாவுக்கு எல்லைய போட்டார். இன்றைக்கு நாங்க யோசிக்கிறோம் 1400 வருஷத்துக்கு முந்தைய ஊர் எல்ல போட்டிருப்பாரா இவர்? எல்ல போட்டாங்க மதீனா. ஏன் எல்ல போட்டாங்க? தஜ்ஜால் உள்ளுக்கு வரப்படாது, தஜ்ஜால் உள்ளுக்கு வரப்படாது, பாவிகள் இதுக்குள்ள வாழக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை போட்டாங்க. எல்லைக்கு நபி அவங்க வச்சது மலைகளை தான். எல்லைக்கு வச்சது எதை நபி அவங்க? இங்க 2 மலை இருக்குது, ஜபல் உஹைர் மலை இருக்கு. மதீனாவுடைய கிழக்கு திசையில
மேற்கு திசையில ஜபலு ஈர் என்ற மலை இருக்குது. மதீனாவுல ஆக பெரிய மலை உஹது மலை. ஏறி பார்த்த மாட்டேங்க எல்லாரும். உஹது மலை, உஹது மலைக்கு பக்கத்துல உள்ள மலை தான், அதாவது மிக பெரிய மலை தான் ஈர் என்ற மலை. உஹது மலையை விட மலைக்கு பிறகு பெரிய மலை ஈர் என்ற மலை. இந்த ஈர் என்ற மலைய ஒரு எல்லையாகவும் மத்த மலை சவுர் என்ற மலை இருக்குது. இங்க கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் மதீனாவில் இருக்கு. இது அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையை போட்டார். இது மதீனாவுடைய ஒரு விசேஷம். ரெண்டாவது, இந்த மதீனாவுடைய பள்ளிவாசலுக்குள்ள சில விசேடமான இடங்களை ஆக்கினார். அதுல முதலாவது இடம் ரௌதா. முதலாவது இடம் எது? ரௌதா, ரௌதா ஷரீஃப். அதற்கு நாங்க வைட் சாப்பிடன்னு பேரை மாத்தி விட்டோம். எல்லாரும் சேர்ந்து பேரை மாத்திச்சிட்டோம். பேரை மாத்தப்படாத ஒரு நாள் ரௌதா. ரௌதா தான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினா, ரௌதா என்பது சொருக்கத்துடைய துண்டு. ரௌதா என்பது சொருக்கத்துடைய துண்டு. அது லேசான இடம் அல்ல ரௌதா. இந்த ரௌதாவை நபி அவங்க ஆக்கினார். நேற்று உங்களுக்கு சொன்னேன்னா, மா பைன பைதி வ மின்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா. ஏன் அவர்த்த போய் சொல்லணும்? இந்த மிம்பருக்கும் வீட்டுக்கும் மத்தியில் உள்ளது சொர்க்கத்துடைய பூமி என்றார். வ மின்பரி அலா ஹௌதி, சொர்க்க துண்டு. முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரௌதாவை அமைச்செடுத்தார். ரெண்டாவது விசேடம் இந்த பள்ளிக்குள்ள மிம்பர். ரெண்டாவது விசேஷம் என்ன? ரசூலுல்லாஹுடைய மிம்பர். இந்த மிம்பர் 1400 வருஷத்துக்கு முன்னால மிம்பர் ஈச்சம் குத்திரார். ஈச்ச மரம் இருக்குதே, ஈச்ச மரத்துடைய குத்திர நின்றுதான் நபியவங்க குத்துபா ஓடுவார். ஒரு பெண் இஸ்லாத்தை தழுவினார். அந்த பெண்ணுடைய அடிமை மைமூன் என்பவர். மைமூன் ஒரு பாஸ். அந்த பெண் சொன்னா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு மிம்பர் ஒன்று அடிச்சு தாரனே, ரெண்டு குத்துபா ஓதுறதுக்கு. நபியவங்க சொன்னாங்க, சரி. இப்ப மிம்பர் வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமையா ஈச்சம் குத்தியில குத்துபா ஓதினவங்க மிம்பர்ல ஏறி குத்துபா ஓத ஆரம்பிக்கின்றாங்க. இந்த நேரம் எல்லா சஹாபாக்களும் பார்க்கிறாங்க. எல்லாருக்கும் சத்தம் கேட்குது. அந்த ஈச்சம் குத்தி அல ஆரம்பிச்சு, ஈச்சம் குத்தி அல ஆரம்பிச்சு. அழுது பெய்ச்சம் குத்தி. எப்படி அழுதது சொல்றாங்க? மாடு கத்துறத போல கத்திச்சா. இன்னொரு ரிவாயத்தில், வயிற்றுல குட்டிய சுமந்த ஒட்டகம் எப்படி அழுமோ அல ஆரம்பிச்சு. எல்லா சஹாபாக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே நபி அவங்க மிம்பர்ல இருந்து இறங்கி அப்படியே எடுத்து நெஞ்சோட சேர்த்துக்கிட்டார். அழுகே நிறுத்தி நபி அவங்க கேட்டாங்களா, நீ சொர்க்கத்தில் ஒரு மரமாக ஆக விருப்பம் இல்லையா உனக்கு? அழுகை நிறுத்தியதற்கு பிறகு நபியுடைய மிம்பர் இருக்கு. இப்ப இருக்கிற மிம்பர் அதே இடம் தான். அந்த மிம்பருக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே வைக்க சொன்னாங்க. அதை வச்சு அதுக்கு மேல இதை வைங்கன்றதுக்கு பிறகுதான் அந்த மிம்பர் அழுகை நிறுத்தியது. இது மிக முக்கியமாக இந்த இடத்துல நடந்த இடம் சம்பவம். உலமாக்கள் சொல்லுவாங்க, மிம்பருக்கு ரசூலுல்லாட பொறுமதி தெரியுதுண்டா, இந்த சமூகத்துல பிறந்த எங்களுக்கு எவ்வளவு தெரியும். கொஞ்ச நேரம் பிரிஞ்சதுக்காக மிம்பர் அழுதலண்டா, நாங்க ரசூலுல்லாட பிரிவால எவ்வளவு அழும். அதனாலதான் ரசூலுல்லாவுடைய ஜனாசா இருக்கும் பொழுது ஹஸ்பானபுடு சாபித் ஒரு கவிதை படித்தார். யா ரசூலல்லா, உங்களோட மவுத் எங்களுக்கு தெரியுமெண்டா, நாங்கெல்லாம் அதுக்கு முந்தையே மவுத்தாயிருப்போமே. உங்களோட மவுத் எங்களுக்கு, நீங்க உலகத்தை விட்டு பிரிவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி பிரிவீங்கன்னு ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமெண்டா, எங்களோட கபறுகளை நாங்க பக்கியில அமைச்சிருப்போமே. உங்களுக்கு பிறகு நாங்க வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு பிறகு
நாங்கள் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது யா ரசூலல்லா? ஒரு கவி படிச்சாங்க, பெரிய கவி, அழுது அழுது படிச்சாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெருமதிய விளங்கி இருந்தார். நபியுடைய பெருமதி என்ன? அந்த மிம்பர், நபியுடைய மிம்பர், நபியுடைய பெருமதிய விளங்கி இருந்தது. அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்ததற்காக அழுதது. இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளிக்குள் உருவாக்கிய சம்பவங்கள் உண்டு. அடுத்ததுதான் மூணாவது, நபியுடைய மிஹ்ராப். நபியுடைய மிஹ்ராபும் உள்ளுக்கு தான் இருக்கு. இந்த நபியுடைய மிஹ்ராப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சது. இது எவ்வளவு தெரிக்குதுன்னா, ரௌபாவுக்குள்ளதான் மிஹ்ராப், மூணு மிஹ்ராப் இருக்கு. இப்ப பள்ளி உள்ள மூணு மிஹ்ராப் பள்ளி உள்ளுக்கு இருக்கு. அதுல ஒரு மிஹ்ராபில் தான் எழுதிருக்கும் ஹாதா முசல்ல நபி என்ற அரபுல, இவடத்த நபி அவங்க தொழுவிச்சாங்க அப்படின்னு எழுதிருக்கு. நீ ரௌபாவுல உள்ளுக்கு போய் பாருங்க, ரெண்டு மிம்பர் இருக்கு. ரெண்டு மிம்பர்ல சின்ன மிஹ்ராப், சின்ன மிஹ்ராப் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரைக்கும் தொழுவிச்சு. நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு பேர் தான் தொழுவிச்சாங்க, வேற யாருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல. ஒன்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பத்து வருஷம் தொழுவிச்ச இடம், பத்து வருஷம். சில நேரம் சுஜூதுல தலைய வச்சாங்கண்டா அழுது அழுதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அப்படியே கண்ணீர் இருக்கு. அப்படிப்பட்ட இடம் தந்தா, சந்தர்ப்பம் கிடைக்குமெண்டா, ஆண்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அவரது போல இந்த அறவாசியால மறைச்சு அவங்களுக்கு வராது அந்த இடம். ஆண்கள் சந்தர்ப்பம் கிடைக்குமெண்டா அந்த இடத்துல இந்த ரெக்கார் சொல்லுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பின்பற்ற ஆசையை தாண்ட அல்லாஹ்ட்ட கேளுதுவா. அந்த இடத்துலதான் ஆக முக்கிய நிகழ்வு நடந்தது. ஹசரத் உமர் ரபி அல்லாஹுவான் ஷஹீதாக்கப்பட்டது. ஹசரத் உமர் ரபி அல்லாஹுவான் அடிக்கடி துவா கேட்பாங்களாம், اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك. يا الله இந்த மதீனா முனவ்வராவில் எனக்கு மௌத்த தாயா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்த தாயா அல்லாஹ், வீர மரணத்த தாயா அல்லாஹ் அடிக்கடி கேட்பாங்களாம். சஹாபாக்கள் கேட்பாங்களாம், கலீஃபா மதீனால மௌத்தாகணும்னு சொல்றீங்க, அதுவும் ஷஹாதத்தை அடையணும்னு சொல்றீங்க, நடக்குமா ரெண்டும்? ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு இந்த துவாவை தேர்ந்தெடுத்தாங்க அரபாவுடைய நாள். கடைசி ஹஜ் செஞ்சாங்க உமர் ரலி அல்லாஹு அன்ஹு. கடைசி ஹஜ்ஜில அரபாவுடைய நேரம், சூரியன் மறைய போகுது, எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. என்ன உமர் ரலி அல்லாஹு அன்ஹு பத்தி நாங்க விளங்கி வச்சிருக்கணும், அவருடைய கிலாபத்தில் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு மௌத்தானதோடு ஆட்சியை பொறுப்படுத்தார். மதீனாவிலிருந்து தரை மார்க்கமாக எங்கே எல்லாம் போகலுமோ அவ்வளவு இடத்தை இஸ்லாமிய நாடுகளாக மாற்றினது உமர் ரலி அல்லாஹு. கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட பள்ளிவாசல் கட்டினார். சாதாரண ஆளல்ல உமர் ரலி அல்லாஹு அன்ஹு, தூங்க மாட்டார். என்ன மௌத்துக்கு இடையில சாதிக்கணும் என்று போராடினவர். இன்னைக்கு சாதனையாளர்கள் பட்டியல்ல ஆம்ஸ்ட்ராங்கையும் அவனையும் இவனையும் சேர்த்து இல்லை படிச்சு கொடுக்காது. எந்த ஸ்கூல்லையும் ஒரு பிரின்சிபல் எழும்பி உமரை போல வாழுன்னு சொல்ல இன்றைக்கு தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. ஏன்னா உமருடைய வரலாறு தெரியாது. டயனாவுடைய வரலாறு தெரிஞ்ச மாதிரி பாத்திமாட வரலாறு தெரியாது. இன்றைக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்கள் பேசுவோம். உமர் தூங்க இல்லையே, உமர் தூங்க இல்லை. ரபி அல்லாஹ்வா, ஒரு நாள் மஷூரா நடக்குது இந்த பள்ளியில, உமர் ரபி அல்லாஹ்வான் கூப்பிட்டு கேட்டாங்க, இப்ப தர மார்க்கமா எத்தனை ஊர் மிச்சம் இருக்கு, எத்தனை நாடு? சொன்னாங்க, மூணே மூணு நாடுதான் மிச்சமாக இருக்கு, மற்றெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அப்படியா? என்ன நாடு? சொன்னாங்க, முதலாவது அஸ்பஹான்,
ரெண்டாவது சிஸ்டரா மூணாவது சின்ன ஒரு நாட்டை சொன்னார். என்ன செய்யறது, எப்படி வெற்றி கொள்றது? மஷூரால முக்கியமான ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், ஹலீஃபா இந்த மூணு நாடும் எப்படி இருந்தா ஒரு பறவையை போல, அந்த பறவைக்கு தலையும் இருக்குது, அந்த பறவட ரெண்டு சிறகும் இருக்குது, காலும் இருக்கு. பறவட சிறக உடைச்சிங்கண்டா அது காலால தத்தளிச்சு போயிடும், பறவட கால உடைச்சிங்கண்டா சிறகால நக்கரைச்சு போயிடும், பறவையுடைய தலைய உடைச்சிங்கண்டா சிறகிருந்தும் பிரயோஜனம் இல்லை, கால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. மஷூரால சொன்னாங்க, கிஸ்ரா தான் தலை, அஸ்ஃபஹான் தான் அதனுடைய சிறகு, தலையை உடைங்க ஹலீஃபா. சரி, கிஸ்ரா வெற்றி கொள்ளுவோம், யார தேர்ந்தெடுக்கிற அமீரா? சொன்னாங்க, நுஅமான் பின் முக்ரிம் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய பலசாலி எல்லாம் இல்லை, ஏன் நுஅமான தேர்ந்தெடுத்தாங்கண்டா, நுஅமான் கை தூக்கினா துவா கபூலாய். அந்த காலத்துல கொஞ்சம் பேரை வச்சிருந்தாங்க மதீனா, ஸ்ரீலங்கால அப்படி ஆக்கல் இருக்கோ தெரியும், அவங்களோட ஊர்கள் இருப்பாங்களா, இதுமே துவா கேட்டா கபூல் ஆகிறாங்க. அந்த வேலையை நாம செய்யல, அவ்வளவு நாம எல்லாம் ஊர்ல எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், ஒரு அஞ்சு பேரை உருவாக்கல் என்னத்துக்கு தெரியுமா, இவரை துவா கபூல் ஆகிற மக்களை உருவாக்கல். இந்தியால முசஃபர் நகர்ல ஒரு பொம்புல இருக்கிறார், நாம இந்தியாவுக்கு டெல்லிக்கு போயிருக்கிறோம், முழு ஊர்லையும் கதை அந்த பொம்புளை துவா கேட்டா கபூல் ஆகும், அந்த பொம்புளை வெளியே வாரல, கதவை மூடிடுவாங்க, யாரும் போகல, உலமாக்களுக்கு மட்டும் சந்தர்ப்பம் போறது. அந்த இடம் இருக்கு, எம்ஏ பிஏ பிஹெச்டி எல்லாம் இன்றைக்கு வந்ததுதான், பிஏ எம்ஏ பிஹெச்டி எல்லாம் இன்றைக்கு வந்ததுதான். அந்த காலத்துடைய தரம் என்ன தெரியுமா, ஒரு பொம்புளை கிரேடு அடைஞ்சிட்டாண்டா அந்த பொம்புளோட துவா கபூல் ஆக தொடரும். அந்த காலத்துல ஹாஜிகள் யாரு தெரியுமா, ஹஜ்ஜ முடிச்சிட்டு போகலே துவா கபூல். அதனாலதான் ஹதீஸ்ல வந்து இருக்குது, ஹஜ்ஜ முடிச்சிட்டு போறீங்க, உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து முவானக்கா செஞ்சு எந்த துவா செய்யுங்க, நீங்க அல்லாஹோட பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னாலே போதும், அல்லாஹ் மன்னிச்சிடும். அதுதான் பழைய கால ஹஜ், இந்த கால ஹஜ் அல்ல. பழைய கால ஹாஜி என்கிறவர் யாரு தெரியுமா, அரஃபால இருந்து ஸ்டார்ட் துவா கபூலா, அதோட ஸ்டார்ட் வாழ்க்கை மாறிடும். ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்தாங்க நுஅமான் பின் முக்ரிம், நீதான் போடும் கிஸ்ரா. நுஅமான் துவா கேட்டார் எப்படி தெரியுமா, யா அல்லாஹ் கிஸ்ராவை நான் வெற்றி கொள்ளணும், ஆனா வெற்றி கொண்டு அடுத்த நிமிஷம் என்னனி ஷஹீத் ஆகிறோம், அந்த பெருமை நினைக்கப்படாது. சம்பவம் போய் படிச்சு பாருங்க, இதெல்லாம் வரலாறுகள்ல தேடி போறாங்க, கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுது, அசருடைய நேரம், ஒரு அம்பொண்டு வந்து கழுத்துல வந்து அதே இருக்க ஷஹீத் நுஅமான். ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹுடைய துவாவும் கபூலா, இதெல்லாம் முடிஞ்சு முழு தரமார்க்கமாக போற இடமெல்லாம் வெற்றி கொண்டுட்டாங்க. இப்ப ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க உமர் ரலி அல்லாஹு, அரபா மைதானத்துல கடைசி நேரம் கையை தூக்குறாங்க, சஹாபாக்களுக்கு யோசனை, என்னத்துக்குதான் கையை தூக்க போறார், யா அல்லாஹ் என்ன காலம் போதும், என்ன எடுத்துடியா அல்லாஹ், அவ்வளவுதான், என்ன மவுத் ஆக்கிடியா. ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தாங்க மதீனா முனவராக்கு, ஒரு நாள் ஒரு கனவு ஒன்று கண்டாங்க, சேவல் வந்து கொத்துது, அவங்களுக்கு மூணு கொத்து கொத்து, சேவல் கொத்துற மாதிரி கனவு கண்டா ஆபத்து. நன்றைய கூட சொன்ன உகந்த மலைக்கு மேல மாட்ட கனவு கண்டா பரக்கத், பாம்ப கனவு கண்டா விரோதி இருக்கிறார், சேவல் கொத்துற மாதிரி கனவு கண்டார், மூணு கொத்து கொத்துற மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கனவுக்கு விளக்கம் தெரியும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆயிஷா ரவி எல்லாம் கனவு ஒன்று கண்டாங்க, மடியில் எத்தனை சந்திரன் உழுவுது, அதே மாதிரி மூணு பேர் அடக்கம் செய்யப்பட்டா அவங்களோட வீட்டுக்குள்ள. இப்ப சேவல் கொத்துற கனவை கண்டு ஒரு கிழமை போகல உமர் ரலி அல்லாஹு,
தொழுவிக்க வந்தாங்க மிஹ்ராப் இங்க போய் பாருங்க மிஹ்ராப் அடிய போய் சப்ப சீராக்கிட்டு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டின மட்டும் ஹஜரத் உமர் ரலி அல்லா சுபாக்கு சுவா யூசுப் ஓடுவான் பெரிய பெரிய சுவாக்கள் ஓடுவான் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டின மட்டும்தான் ஒருத்தன் வந்தான் முன்னு காலம் வந்து குத்து மூணு குத்து ஹஜரத் முகீரத்துக்கு ஷுஅபா ரலி அல்லாஹுடைய அடிமை அபு லுக்லுவா என்ற ஒருத்தன் மஜூஸ் இவன் தான் ஒரு கொல்லன் இவன் வால் செய்யறவன் வாழை செஞ்சு நஞ்சில போட்டு ஊற வச்சு கொண்டு வந்திருந்தான் உமர்த்த தப்பேல அப்படியே இவர் சுமோ தொழுவைக்கு தக்பீர் கட்டுறத பார்த்திருந்து சப்பால வந்து என்ன செஞ்சான் மூணு குத்து குத்திட்டு சஹாபாக்கள் 13 பேரை குத்திட்டார் அதே சப்பல இருந்தாங்க குத்தினதோட ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு பெரிய தொப்பி தூக்கி போட்டார் அவனுக்கு மேல அவனை குறிச்ச புடிக்க அவன் தன்னை தற்கொலை உடனே உமர் ரலி அல்லா அப்துல் ரஹ்மான் அவுப்ப முன்னு காட்டினாங்க இவங்க எல்லாம் தொழுகையில் இருக்கிறாங்க சஹாபாக்கள் நினைச்சாங்க என்னடா சத்தத்தை காண இல்ல அப்துல் ரஹ்மான் அவு புழுவல்லா போய் தொழுகையை முடிச்சுட்டேன் அவசரமா தொழுகையை முடிச்சுட்டு உமர் ரலி அல்லால போய் பார்த்தா அது குத்தி நடம் தொப்புளுக்கு அப்படியே குடல் வலி அந்த காலத்தை நாம டீ குடிக்க பழக்கி நம்ம யகூதிதானே கோப்பி எல்லாம் பழக்கிற யகூதில அந்த காலத்துல முஸ்லீம்கள் குடிக்கிறது வந்து என்னண்டா ராவையில மண் சட்டில ஈச்சம்பழத்தை ஊற போடுவான் படுக்கோள் ஊற போட்டு சுபோதில் என்ன செய்வாங்க அதை புளிவாங்க தினைவாங்க அதுல தண்ணிய மண் சக்தியிலே குடிப்பாங்க அதுக்கு நபீல் அது இழந்த சக்திய திரும்ப தந்து உடம்பு உமருடைய எல்லாம் நபீல் கொண்டு வரப்பட்டது அப்படியே குடிச்சதோட குத்தப்பட்ட வெளியே வரு கேட்டாங்களா சுபோ தொழுகையை நான் கேட்ட சூரிய ஒழிக்குது அதே இடம் அந்த இடத்துல போயிருந்து சம்பவத்தை கொஞ்சம் யோசி பல்லாயிரம் சம்பவம் நடந்த இடம் அந்த இடம் அல்ல அவ்வாறு ஏன் அவ்வளவு பாதுகாப்பு ஏன் அவ்வளவு கமரா சொன்னாங்க சுபம் நீங்க என்ன தொழல் இல்ல உடனே எழும்பி தக்பீரை கட்டினாங்க ரத்தம் ஓடுது சுபக தொழுதுட்டான் அவசரமா சுபக தொழுதுட்டு எடுத்துட்டு போனாங்க உமருடைய எல்லாம் அவங்கள வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க பக்கத்துல வீடு இருந்துச்சு உமருடைய எல்லாட மகனை கூப்பிட்டு சொன்னாங்க மகன் கடன் எவ்வளவு இருக்குன்னு பாரு கடன் ஏன் வரணும் ஒரு கறியில சாப்பிடுறாள் உமர் வாழ்க்கையில ரெண்டு கறியில சாப்பிட்டது இல்ல உமருடைய ஆட்சி அப்படி ஒன்று இறைச்சி கறி இருந்தா இறைச்சியும் ரொட்டியும் ஜெய்தூனும் ரொட்டியும் அவ்வளவு ஒரு உடுப்போட காலத்தை கழிச்சவர் ஏன்னா அவருக்கு பயம் கேள்வி கணக்குக்கு பயம் அனுபவிக்கல துன்யா எவ்வளவு கெஞ்சி பார்த்தால் அனுபவிக்கல அவர் சொல்லுவாரா எனக்கு முன்னால் ரெண்டு பேர் போயிட்டாங்க அவங்களோட பாதையில தான் நான் பிரயாணம் செய்யும் நபி அவங்க கடைசி காலத்துல சொன்ன மாதிரி கடைசி காலத்து ரசூலுல்லாஹி 40,000 ஆடு கிடைச்சு 10,000 ஆடு 12,000 குழு ஒட்டகம் ஒரே நாள்ல முழுகை பிரிச்சு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாம ஊட்டோன்னு சேர்ந்தார் ஒரே நாள் அக்ராபுன் ஹாபிஸுக்கு 100 12,000 10,000 பிரிச்சு கொடுத்துட்டு ஊட்ட வந்து இருந்துட்டு தடமாடுறாங்க தூங்காம ஆயிஷா ரவி எல்லாம் கேட்டாங்களே என்ன யார சூழல்ல இல்ல ஒரு வள்ளி காசு மிஞ்சிச்சு அதை குடுக்காம நான் தூங்கல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொன்னாங்க இணைக்கு முன்னால பல நபிமார்கள் போய் சேர்ந்துட்டாங்க அவனோட பாதையில நானும் போகும் இதெல்லாம் பார்த்தவர் உமர் சொல்றாரு மகன் எவ்வளவு கடன் இருக்குது 80,000 திரகம் கடன் எப்படி கடன் வாரண்டா ஏழைகள் வந்த அடுத்தடுத்து கொடுத்து செலவழிச்சுக்குவார் பைத்துல் மால் சொன்னார் மகனை கூப்பிட்டு மகன் எந்த கடனை முடிச்சிரு எந்த கடனை பாரு குடும்பத்தினத்துல கேளு கடனை முடிச்சிரு அப்படின்ட்டு மகன் மடியில தான் தளர்ந்துச்சு அப்துல்லாவின் உமருடைய மடியில பித்த சக்கராத்துல உமர் ரலி அல்லா அழ தொடங்கிட்டார் சஹாபாக்களுக்கு எல்லாம் பெரிய கவலை சக்கராத்துல அழுகிறார்
உமர் உன்னை அல்லாஹ் மன்னிக்கலன்னா நீ நாசமடைவாய். இதுதான் வாழ்க்கை. இந்த நேரம் உமர் ரதியல்லாஹு மகன் அப்துல்லாவின் உமரை அனுப்பினாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்னாத கொஞ்சம் போய் என்னையும் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரதியல்லாஹு பக்கத்தில் அடக்கியலுமான்னு கேட்டுட்டு வாங்க. இப்ப மகன் அப்துல்லாவின் உமர் வந்தார். வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அழுதுட்டு இருந்தாங்க அந்த ரூம்ல, பச்சை குப்பாரிக்குது அழுதுட்டு இருந்தாங்க. உமர் ரதியல்லாஹு குத்தப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட்ட போய் கேட்டாங்க, வாப்பா இப்படி கேட்டார். உடனே ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னாங்க, அந்த இடத்தை நான் இணைச்சி வச்சிருந்தேன், உமர் கேட்கிறதால் நான் விட்டுத்தாரேன் அப்படின்ட்டு உடனே ஊற்ற சாமான் எல்லாம் ரெடி ஆக்கிட்டாங்க. அதுக்குள்ளா இருந்தாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு கபர், வாப்பாட கபரும் கணவண்ட கபரும் உள்ளுக்கு இருந்து அதுலூ தான் வாழ்ந்தாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அதுலூ தான் அவட மதரசா, லேடிஸ் மதரசா இருந்துச்சு. கர்டன் போடுவாங்க, சஹாபாக்கள் முன்னுக்கு வந்து ஓடிட்டு இருப்பாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட்ட, பெண்கள் உள்ளுக்கு வந்து ஓடுவாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய விசேத மாணவிதான் அம்ரா பின் அப்துல் ரஹ்மான். அவங்களுக்கு தான் முழுதையும் படிச்சு கொடுத்தா, என்ன படிச்சு கொடுக்கணுமே முழுதை. உடனே ஆயிஷா ரதியல்லாஹு கேட்டு போட்டாங்க கபருக்கு. அன்னி ஒரு ஆள் வாரார் அணைக்கு உமர் ரதியல்லாஹு. பாப்பா கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படிதான் ஆயிஷா ரதியல்லாஹு சரி என்றாங்க. சொன்னாங்க உமர் ரதியல்லாஹு, நான் கலீஃபாவாக இருந்ததால் அப்படி சொல்லியிருக்கலாம், நான் மவுத்தானதற்கு பிறகு கபன் செஞ்சு குளிப்பாட்டி கொண்டு போய் கேளுங்க, இப்ப கலீஃபா அல்ல மையத்துமன் அடக்கேலு அடக்கினாடி வக்கீல் அடக்கு. ஆயிஷா ரபியல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அதே இடத்துல உமர் ரபியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டாங்க. இது இந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள். ஹசரத் உமர் ரபியல்லாஹுடைய கபரை மிக ஆழமாக தோண்ட முடியல. உமர் பின் அப்துல் அசீஸ் மதீனாவுடைய கவர்னராக இருந்தார். மதீனாவுக்கு உமையாக்களுடைய காலத்தில் கவர்னராக இருந்த நேரம் அடிக்கடி இந்த கபுருஸ்தா ரவுபாவுக்குள்ள போவார். அவர் ஒரு நாள் ரவுபா உள்ளுக்கு போறார், ஒரு கால் வெளியிருக்குது, ஒரு கால் வெளியிருக்குது. ஆச்சரியப்பட்டார், என்ன ரசூலுல்லாஹ் காலாயுது. அந்த நேரம் மதீனாவுடைய முஃப்தி தான் இமாம் உர்வா. இமாம் உர்வாவை கூப்பிட்டு கேட்டார், யார் கால்? ரசூலுல்லாஹ் காலாயுது. காலை பார்த்துட்டு உர்வா சொன்னார், இது உமர் ரதியல்லாஹு கால். ஏண்டா பக்கத்துல ரெண்டு கபர் இருக்கிறதால மிக தூரம் தோண்ட கிடைக்கும். உடனே உமர் ரதியல்லாஹு உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த காலை அடக்க பார்த்தார் உள்ளுக்கு. சொன்னா நீங்க செய்யாதீங்க, ரெண்டு பேரை போட்டு கபரை கொஞ்சம் ஆழமா தோண்டி அவரை அடைக்கிறேன். உமர் ரதியல்லாஹு காலை அப்படியே உள்ளுக்கு புதைச்சி வைக்கிறேன். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஹ்ராப். அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டதோட உமர் ரதியல்லாஹு பிறகு வந்த கலீஃபா யாரு? உஸ்மான் ரதியல்லாஹு. இவர் என்ன செஞ்சாரு? மிஹ்ராப முன்னுக்கு எடுத்தார். இப்ப நாங்க சலாம் சொல்றது போவோம், இங்க இருந்து முன்னுக்கு ஒரு மிஹ்ராப் இருக்கு பாருங்க. போன வருஷம் வரைக்கும் அவர்தான் தொழுவிச்சு. உஸ்மான் ரதியல்லாஹு காலத்திலிருந்து போன வருஷம் வரைக்கும் அவர் தொழுவிச்சு, முன்னு தான் தொழுவிச்சு. போன வருஷம் தான் மாத்தினாங்க ரசூலுல்லாஹ் மெஹ்ராப். போன வருஷம் நாங்க இருக்கிறோம், உடனே அறிவிச்சாங்க மெஹ்ராப மாத்துறோம். எவ்வளத்தை உமர் ரதியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட இடம் இருக்குது, ரசூலுல்லாஹ் மெஹ்ராப் இப்ப தொழுவிச்சு ரசூலுல்லாஹ் மெஹ்ராப். முன்துள்ள பீரிக்கு சலாம் சொல்ல போற வாரத்துக்கு லேசா இந்த மிஹ்ராப். இப்ப நாங்க 1400 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம். இது சுல்தான் அப்துல் மஜீதுடைய காலம், அலி ஃபக்ரி பாஷாவுடைய காலம். ஒவ்வொரு காலங்கள்ல இந்த மிஹ்ராப் ஹிஜ்ரி 886 பத்தி மத்திய நபி பத்தி, அதுக்கு பிறகு புனர் நிர்மாணம் எல்லாம் செய்து நபியுடைய மிஹ்ராப செஞ்செடுத்தார். அடுத்தது மஸ்ஜித் நபவிக்குள் இருக்கிறதா தூண்கள் முக்கியமான, பெண்களும் பார்க்கலாம் ஆண்களும் பார்க்கலாம். அந்த தூண்ல பச்சை எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. பச்சை எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அந்த தூண்ல முதலாவது தூண் தான் உஸ்துவானா அல் முஹல்லகான் எழுதிருக்கு. கொஞ்சம் நல்லா நோட்ட முடிஞ்ச அது உட்கார். உஸ்துவானா அல் முஹல்லகா என்ற தூண் ஒன்று இருக்குது.
இந்த தூண்ல கொண்டு வந்து அத்தர வைப்பாங்க அந்த காலத்துல. இந்த பள்ளியை மணக்க வைக்கிறது அதே இடத்தான் தூண்டுச்சு. ரெண்டாவது தூண் தான் உஸ்துவானா சயித ஆயிஷான்னு எழுதிருக்கு பாருங்க அரபுல பச்சை எழுதிருக்கு. ஆயிஷாவுடைய தூண் உஸ்துவானா ஆயிஷா, ஆயிஷாவுடைய தூண் அது. இந்த ஆயிஷாவுடைய தூண் மூணாவது உஸ்துவானது தௌபா, தௌபாவுடைய தூண் அப்படின்னா அபு லுபாபா ரதி எல்லாம் ஒரு சஹாபி இருந்தார். இவர தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட தூண் அந்த தூண் தான். நாலாவது உஸ்துவானது சரீர், நபியுடைய கட்டில் போடப்பட்டிருந்த உஸ்துவானது சரீர் அங்க இருக்கு. நபி இஸ்திகாஃப் இருக்கும் பொழுது நபியுடைய கட்டில் அவரை தான் போட்டிருப்பார். அஞ்சாவது தூண் உஸ்துவானது ஹரம், நபிக்கு பாதுகாப்புக்கு ஆள் இருந்த தூண். கொஞ்சம் முக்காந்து ஒரு அஞ்சு மணிக்கையால செலவழிக்கணும், சும்மா அவர்த போயிட்டு வரப்படா எங்களுக்கு விளங்கப்படுத்த எங்களை குடிச்சு லொக் பண்ணிடுவோம் நாங்க வச்சு. நீங்க தான் இருந்துடணும் இதெல்லாம் பார்ப்போம். உஸ்துவானது ஹரஸ். ஆறாவது தூண் தான் உஸ்துவானத்தில் உப்பு. கிட்டத்தட்ட நூத்தி சொச்சம் குழுக்கள் வந்து இஸ்லாத்தை தழுவினாங்க அவங்களை உட்கார வைக்கிற. ஏழாவது தூண் தான் உஸ்துவானது முரப்பாத்து கபர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்கிற இடம் முள்ளுக்கிரி. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க வந்து இருக்கிற இடம் உள்ளுக்கு இருக்குது. இப்ப அதுல ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுடைய வாசல் அந்த இடத்துல தான் இருக்கு. மிக முக்கியமாக இது மஸ்ஜிது நபவிக்குள்ள மதீனா முனவராவுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள். பிற்காலத்துல இந்த மஸ்ஜிது நபவி பெரிய ஒரு மதரசாவாக மாறியது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மதரசால உஸ்தாதா இருந்தாங்க. உபை இப்னு கஅப், அபு இமாம் புகாரி, பல இமாம்கள் வந்து இங்க பாடம் நடத்தி நடந்தா இந்த மஸ்ஜிது நபவி. இவ்வளவு இடம் அங்க போனா நபியோ சாஜ்யத்தோடு ஒரு தூண்டு நீங்க பாரு, சாஜ்யத்தோடு ஒரு மேடை ஒன்று இருக்கு, லைட் ஒன்று இருக்கு பாருங்க அதுல. அதோட ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இருக்குது, கற்பனையில கூட உங்களுக்கு நினைக்கின்றா நினைக்க இயலாது. சலாஹுதீன் அய்யூபியுடைய காலத்துல யஹூதிகள் பிரெஞ்சுக்காரர்கள் முடிவெடுத்துட்டாங்க எப்படியாவது மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ கபர தோண்டும். முஸ்லீம்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம், நபியுடைய ஜனாசாவை தோண்டும். இந்த நேரம் சலாஹுதீன் அய்யூபி ஒரு தஷ்கீல் செஞ்சார், யார் ரெடி ரசூலுல்லாவை பாதுகாக்க. அதுக்கு என்ன செய்யணும், இவங்க ஒரு திட்டம் விட்டுருந்தாங்க அப்படின்னா பெண்களை போல ஹிஜாப் அணிஞ்சு வந்துதான் செய்யும். ஏன்னா பொம்பளை ஏரியால அந்த நேரம் பாதுகாப்பு கால் இல்லை, இப்ப பொம்பளை எழுதி என்ன செய்யும். அப்பதான் ஒரு மஷூரா எடுத்தாங்க, ஆண்மை தன்மையை இல்லாமலாக்க யார் ரெடி. ஆன்மத்தன் மிருகத்துக்கு வண்டில் மாடி தானே, வண்டில் குதிரைக்கு என்ன செய்வாங்க, ஆன்மத்தன்மை இல்லாமலாக்க. ஏ ஆன்மத்தன்மை இருந்தா முன்னுக்கு ஒரு குதிரை போகும்போது பாஞ்சு போய். ஆண்கள் ரெடி ஆகணும், நூறு பேர் ரெடி ஆகணும், ஆன்மத்தன்மை இல்லாமலாக்கி ரவுபாவ பாதுகாக்கும். அவங்கள உடலாம், பெண்களுக்குள்ள உடலாம், கெட் பண்ண உடலாம் என்ன ஆசை இல்லை. நூறு பேர் ரெடியான, நூறு பேருடைய ஆன்மத்தன்மை இல்லாமலாக்கப்பட்டு ரவுபால வைக்கப்பட்டது. நீங்க பெண்களுக்கு அதை பார்க்கலாம், நபியுடைய அந்த ஹுஜ்ராக்கு பின்னுக்கு தொழுற மேடை, தஹஜ்ஜ தொழுற மேடரிக்கும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு மேடரிக்கும் ஸ்டேஜ் உண்டு, அதுலதான் அந்த நூறு பேரும் இருப்பாங்க. அப்படியே வளர்ச்சி நிற்பாங்க ரவுபாவை பாதுகாக்க. அதுலதான் நீங்க ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுல்தான் நூர்தீனுடைய காலத்துல மிஸ்ருடைய கலீஃபா கனவொண்டு பாக்கிறார். நபி அவங்க கனவுல சொல்றாங்க, இவன் ரெண்டு பேரை விட்டு என்ன பாதுகாரு அப்படின்னு. மதீனாக்கு வாரார், வந்து தேடி பார்க்கிறார், ரெண்டு பேரையும் காணவே இல்லை. சாப்பாடு ஒன்று போட்டார் மதீனால பெரிய சாப்பாடு, சொன்னார் எல்லாரும் வந்துட்டாங்களாவோ எல்லாரும் இல்லையே. கடைசியில பார்த்தா அந்த ரெண்டு பேரும் பெரிய விவாதத்துல ஈடுபடுறாங்க. சுல்பா நூருத்தீனுக்கு பெரிய கவலை. நூருத்தீன் ஜங்கி மிக முக்கியமானவர், சலாஹுதீன் அய்யூபியுடைய உஸ்தாத் அவர் தான். நூருத்தீன் ஜங்கி கனவுல காட்டப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் தான் என்று முடிவெடுத்து தொழூர் இடத்துக்கு போய் முசல்லாவை தூக்கினார். பார்த்தா பெரிய ஒரு கல்லு,
கல்ல தூக்கினார் அப்படியே குழி வருது ரசூலுல்லாஹ் கபர் வரை. ரசூலுல்லாஹ் கபர் வரை குழி அப்படியே வருது. உடனே ரெண்டு பேரையும் எடுத்து கைது செய்து மதீனாவில் சிலுவையில் அரைஞ்சார். சலாஹுத்தீன் அய்யூபி உடைய காலத்துல பிரெஞ்சு மன்னன் சொன்னான், நான் நபியுடைய கபர ஜனாசாவை தோண்டி எடுத்து நான் சாட்டையை அடிச்சு. உடனே சலாஹுத்தீன் அய்யூபி சத்தியம் பண்ணினாங்க, உன்னை கொல்ற நான் தான், உன்னை கொல்லுவேன் நான் தான். பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது, எல்லாரையும் மன்னிச்சு விட்டாங்க, அவனை மட்டும் கொண்டு வந்தார். சொன்னாங்க, உன்னை கொல்றன்னு நேர்த்திய வச்சே நான் கொள்றேன் பிஸ்மில்லான்னு வெட்டி நான் கழு. அப்படியெல்லாம் பாதுகாத்து நூருத்தீன் ஜங்கிரா என்ன செஞ்சார், இதற்கு பிறகு நபியுடைய ரவுபாவை யாருக்கும் துறக்க முடியாம அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊட்டிட்டார். ஈயத்தை காய்ச்சி ஊத்திட்டார். இப்ப யாருக்கும் போகலா, உள்ள மன்னருக்கும் போகலா, துறக்கவே தூசியில மட்டும் மெஷினை போட்டு வெளியெடுக்கிறதே தவிர ஒன்றுமே செய்யுதீன் ஜங்கி செய்த அல்லாஹ் இப்படியெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌபா பாதுகாக்கப்பட்டு வந்து சிக்காலத்தில் சொல்றாங்க 40 பேர் ரெடியாகி வந்தாங்களா நபியுடைய ரௌபாவை தோண்டி எடுக்க. முஅஸ்ஸினுக்கு சொல்லப்பட்டுச்சாம், ராவையில கதவை திறந்து கொடு, இவரும் தண்ட கார் தொழுதுட்டு என்னடா செய்யறது, பள்ளியுடைய ஓரத்துல அழுது அழுது பார்த்துட்டு இருக்கிறாரா, ஏனென்றா உங்களுக்கு தெரியும் ஷியாக்களுடைய ஆட்சி எல்லாம் வந்தது பாத்திமி காலத்துல. உமர் அபூபக்கருடைய ஜனாசாவை தோண்ட வந்தான். அவர் சொல்றா, நான் பார்த்துட்டே இருந்தேன், நம்ம பாபு சலாமால உள்ளுக்காகுவோமே, அந்த நடு துண்டுக்கு தான் 40 பேரும் உள்ளுக்கான ஒரு சத்தம் கொண்டு கேட்டது. அவ்வளவு பேரையும் பூமி உள்ளுக்கு இருக்கு, அவ்வளவு பேரையும் பூமி உள்ளுக்கு இருக்கு. இந்த மதீனாவை ஆண்ட மன்னர்கள் ஒரு மன்னன் என்ன செஞ்சார், ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வார மாதிரி அவனையும் சந்திக்க வாரத்துக்கு நபியுடைய கபருக்கு பக்கத்து அவன் கபரை கட்டினார். மன்னன் தானே ஒன்னு செய்யல. நேற்று பார்த்திருப்பீங்களே ஜனாசா ரெண்டு நடந்திருக்கும், ஹாய் ஒன்று ஹாபிர் ஒன்று, மன்னர் நினைச்சத செய்யலாம். அவ்வளவு அல்லாஹ் எவ்வளவு நாசமாக்கினான்டா, அதுக்கு புறம் அந்த கலீஃபா தோண்டியே எடுத்து வீசிட்ட. அப்படி அல்லாஹ் பாதுகாத்து வந்த பூமி தான் இந்த ரவுதா. இந்த இடத்துல அல்லாஹ் அமைச்சு தந்திருக்கிறார். அடுத்த மதீனாவில் இருக்கக்கூடியதுதான் பகீஉல் கர்கி கபருஸ்தான். இந்த பகீஉல் கர்கி ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி அவங்க முதல் முதலாக அடக்கியது உஸ்மான் பின் மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் பின் மதுஊன் தான் 14வது இஸ்லாத்து கொண்டவர். அவர் கபர் தான் முதல் முதலாக அடக்கம் செய்யப்படும் இந்த இடத்துல. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா அன்னைக்கு பக்கீரை கூட்டிட்டு போய், ஏன் பக்கி நபி அவங்க சொன்னாங்க ஏழு மண்டா மதீனால மவுத்தாக இருமண்டா, மதீனால மவுத்தாக இல்ல, உங்களுக்கு நான் ஷபா செய்வேன். இரண்டாவது 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் நுழைகிற கபருஸ்தான் பக்கி. மூன்றாவது நபி அவர்கள் முதல் எழுப்பாட்டப்படுவாங்க நபிமார்கள், அதற்கு பிறகு அபூபக்கர் உமர், அதற்கு பிறகு எழுப்பாட்டப்படுற முதல் கபருஸ்தான் பக்கி. இவ்வளவு சிறப்புகள் அடைஞ்சது பக்கி. அந்த காலத்தை முழு உலகத்திலிருந்து மக்கள் இங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தார். இங்க பாருங்க ஆப்கானிஸ்தான் மக்கள் இருப்பாங்க, வயசாளி பலஸ்தீன் மக்கள் இருப்பாங்க, ரவுபால போயிருந்து பாரு, நோம்ப குடிச்சிட்டு ஓவி ஓவி ஓவிட்டே இருப்பாங்க. பாகிஸ்தானுடைய முக்கியமான முஃப்தி இங்க வந்த நேரம் சம்பவம் கொண்டு எழுதுகிறார் அவருடைய மாரிஃபுல் குர்ஆன்ல. இந்த நாள் சுப்ரா விரிப்பாங்களே தெரியும் போது, இவர் சுப்ரால இருந்து பார்த்திருக்கிறார். ஒரு பிள்ளை கடைசியா வந்து மிஞ்சிர ஈச்சம்பளம் அந்த ரொட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறார். ஒரு மாசமா கவனிக்கிறார். ஒரு நாள் அந்த பிள்ளைய கூப்பிட்டு முஃப்தி சொன்னாராம், மகன் இந்த நாளும் எடுத்துட்டு போறாயே, இல்ல நான் குடும்பத்தோட மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோம், எங்க வாப்பா மௌத் ஆயிட்டார்,
என் அம்மா பிள்ளைகளுக்கு இதுதான் சாப்பாடு, இந்த மீச்சத்தை தான் கொண்டு போய் நான் கொடுக்குறேன். இவருக்கும் இறக்கம் கூட வந்துட்டு பிள்ளையோட. பிள்ளைகிட்ட கேட்டாரா, மகன் நான் பாகிஸ்தான்ல பெரிய ஆள், எனக்கு பெரிய மதரசாலாம் இருக்கு, நீ அங்க வா, உன்னை ஓதி வச்சு நல்ல இடத்துக்கு கொண்டு வார. அவர் சொன்னான், சரி நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வாரேன் போய். அம்மாவும் சொன்னா, சரிமா நீங்க போங்க, நாங்க எங்கட வேலையில பாக்குறோம். எல்லாம் முடிஞ்சு பிரயாணம் ரெடி, கடைசியா மதீனாக்கு வாரவங்க சலாம் சொல்லிட்டு தான் போவாங்க ரவுவால. அது கடைசி ஒரு பழக்கம் உண்டு எல்லாத்துக்கும். இவ இந்த முஃப்தியும் அந்த பொடியனும் வார ரவுபாடிய வந்து அந்த பொடி ஒரு கேள்வி கேட்டானா, முஃப்தி இது கூட நாட்டில் இருக்குதா ரவுபா வட்டாச்சு, இது கூட நாட்டில் இருக்குதா? முஃப்தி சொன்னாராம், எல்லாமே இருக்கு, இது மட்டும் இல்ல மக. அவடத்தே வச்சு சொன்னானாம், நான் வரல முஃப்தி. நாங்க குடும்பத்தோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததே இதுக்கு தான், இதை விட்டுட்டு வாழ அப்படித்தான் இங்க வாழ்ந்த அந்த அன்பு அந்த மஹப்பத் அந்த இரக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் பிற்கட்ட காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாரும் கால்பிலையும் இருந்து. அதனாலதான் நபி அவங்களுடைய கபர், நபி அவங்க சொன்னாங்க, யார் இங்க மௌத்தாகலுமோ மௌத்தாகுங்க மதீனா, நான் ஷபா செய். இவ்வளவு சிறப்புகள் நபி அவங்க விளங்கப்படுத்தினான். இந்த பக்கியுல் கர்கை, இத ஜன்னத்துல் பக்கி என்று சிலர் சொல்றது, ஆனா உண்மையான பெயர் பக்கியுல் கர்கை. முதல் முதலா உஸ்மான் பின் மதூன் ரபி அல்லா அடக்கம் செய்யப்பட்டதோட நபி அவங்க என்ன செஞ்சாங்க, தலமாட்டில் ஒரு கல்லை வச்சு விட்டார். அதனால போய் பாருங்க, பக்கியுள்ள கல் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய தலைமாட்டிலையும் என்ன இருக்கும், கல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் வச்சார். நபியுடைய பெண் பிள்ளைகள், நபியுடைய மனைவிமார், நபியுடைய சாட்சாமார் எல்லாரும் அடக்கப்பட்டது இதுல பக்கீல தான். இதுல சொல்றாங்க, அன்சாரிகள் முதல் முதல் அடக்கப்பட்டவர் அஸ்அத் பின் ஸுராரா ரழியல்லாஹு அன்ஹு. குலுக்ரீன் கபர் நான் ஒரு விளங்கப்படுத்தினேன். நபி அவங்க வாழ்க்கையிலே அஞ்சு கபருக்கு தான் இறங்கி இருக்கிறார். அதுல ரெண்டு கபர் உள்ளு பிரி, ரெண்டு கபர், ஒன்று தந்த உம்மா பாத்திமா பின் அசத் அல் ரழியல்லாஹு அன்ஹு அம்மா, நபிய வளர்த்தவங்க கபருக்கு உள்ளு. அடுத்தது இறங்கினாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அம்மா மாமியிட கபரு, உம்மு உமா, அவட கபரு இதுள்ளு தான். முக்கியமாக நீங்க என்ட்ரன்ஸ்ல ஆம்பளை உள்ளுக்கா போல 30 மீட்டர் மிச்சம் தூரம் போட்டதில்ல, 30 மீட்டர்ல மூணு பேர கபர் வந்துடும். ரசூலுல்லாஹ் மகள்மார் உம்மு கொல்கும் ருக்கையா ஜைனா, 30 மீட்டர்ல போய் பாருங்க இடது சைட் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கபர் சைட் மாற்றப்பட்டுச்சு, அதை மறைச்சிட்டார். ஏனெண்டா தோண்டி எடுத்துட்டு போயிட்டார். பாத்திமாவோட இறக்கம் என்றுதான் ஷியா உருவாக்க, இறக்கம் அல்ல, அந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு வந்த ஒரு சமூகமாகும். பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கபர் பக்கம் யாரும் போகலாத ஆம்பளை, அந்த கபரை வச்சு அப்படியே மறைச்சிட்டார். என்ன பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கபருக்கு பக்கத்துலதான் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹா கபர் இருக்கு, அதோட விசேஷம். அதுக்கு பக்கத்துலதான் சில ரிவாயத்தில் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹா தலை மட்டும் சொன்னேன், தலை மட்டும் இருக்கு. நம்ம 30 மீட்டர்ல போனதோட ஹசரத் உம்மு குல்தூம் ருக்கையா ஜைனப் இந்த பக்கம் போனா 25 மீட்டர்ல வரும் முதல் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நடக்கப்படுது. அந்த பக்கம் போகல, முறைச்சிருக்கு. அது பக்கத்து ஹசன் ரழியல்லாஹு, அதுக்கு பக்கத்து அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா கபர், அதுக்கு பக்கத்து ஜெயினுல் ஆப்தி, ஜெயினுல் ஆப்தி தான் யார், ஹஸரத் ஹுசைன் ரழியல்லாஹு மகன் ஜெயினுல் ஆப்தி, அவர் தான் இந்த மக்காவுடைய கொடை வல்லு ரசூலுல்லாஹ் பரம்பரையில வந்தவர்.
இவர்கிட்ட போய் யாராவது சதக்கா கேட்டா கொடுக்க மாட்டார். வேற வேல் என்னண்டா, ராவையில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் பார்சல் போடுவார், இறைச்சி மாவெல்லாம் போட்டு மதீனாவுடைய முழு வீட்டுக்கு முன்னாலே வச்சுட்டு வந்துடுவார். இது அவர மவுத்து வரைக்கும் தெரியா யார் ஜனாசாவை குளிப்பாற்றாங்க. செய்யல ஆப்தீனுடைய உடம்பெல்லாம் காயம், என்னென்று பார்த்தா பேக் மூட்டை தூக்கி தூக்கி யார பரம்பர் இஹ்லாசாவே செய்யணும் என்று தன்னை மவுத்து வரைக்கும் யாருக்கும் சொல்லு. மவுத்தான் என்று பார்த்தா 100 ஊடு மதியினால பசி துடுக்காரி இவர கபர் இருக்குது உள்ளு. ஜெயினுல் ஆப்தீன் ரஹிமஹுல்லா ஹுசைன் பின் ஆலி, அதே பரம்பரில் முஹம்மத் பின் பாக்கிருடைய கபர், இதே போல ஜாஃபர் பின் சாதிக். ஜாஃபர் சாதிக் ஒரு கருத்து இருக்குது, அலிருடைய அல்லாஹுடைய ஜனாசா கூஃபால் அடக்கம் செய்யப்பட்டது. அதை என்ன செஞ்சாங்க, மகன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு யாருக்கும் தெரியாம தோண்டி கொண்டது இங்க அடக்கிட்டார். ஒரே ஒரு கருத்து இருக்கு, அவன் தம்பூதி என்று கிதாப் எழுதுறாங்க, அல் ரதியல்லாஹு கபரும் இங்க தான். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு கூஃபால் இருந்த கபரை தோண்டி கொண்டது இங்க அடக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் போனீங்கடா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கபர் முன்னுக்கு தான். அதுக்கு பிறகு சௌதாவுடைய கபர் இருக்கு இவரத்துலதான். அதுக்கப்புறம் ஹப்ஸா, உமர் ரலியல்லாஹு அன்ஹா மகள் ஹப்ஸா, ஜைனப், உம்மு சலமா, ஜுவைரியா, உம்மு ஹபீபா, சஃபியா, ஜைனப், அவ்வளவு பேர் கபரும் பக்கத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் 5 மீட்டர் போனீங்கடா அகீலுடைய கபர் இங்கதான் இருக்கு. அகீல் பின் அபி பாலி, அபு தாலிபுடைய மகன், அல் ரலியல்லாஹு அன்ஹா தம்பி. இதே போல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் ஜாஃபர் அத்தையாருடைய கபர், அபு சுஃபியானுடைய கபரும் அவர்தான். அந்த கல்லு கல்லு மாதிரி விளங்கும் பாருங்க. போய் அபு சுஃபியானுடைய விசேஷம் என்னண்டா, அபு சுஃபியான் என்ன செஞ்சார், கபரை தோண்டி வச்சு 3 நாள் அவடத்தை சுத்தி வந்து நான் மௌத்தான இவரத்தைதான் அடக்கணும்னு சொல்லி அதே இடத்துல மௌத் ஆயிட்டார். அப்படியே அடக்கிட்டார் அபு சுஃபியா. அபு சுஃபியானுடைய கபர் இந்த இடத்துல இருக்குது. பக்கீல வந்த நாங்க 8 நாள் நின்றோம், பார்க்கல போகலாம் வந்துடப்படாது. நான் சொன்ன இமாம் மாலிக் பின் அனஸ் மதீனாவுடைய இமாமுடைய கபர் அங்கதான் இருக்கு. இமாம் நாஃபியா மதீனால இருந்தார். இமாம் காரி, இமாம் நாஃபியா குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா அவரை வாயிலிருந்து கஸ்தூரி வாடவும் மாணவர்கள் கேட்டாங்க, என்ன அத்தர் பூசிட்டு வாரீங்களா? சொன்னாங்களா இமாம் நாஃபியா அலாவின் நுபலால் எழுதுறாங்க, சொன்னாங்களா நான் ஓதி ஓதி ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டேன், நபியவும் என்ன வாய முத்தமிட்டாங்க மகன், அந்த நாள்ல இருந்து நான் ஓத ஆரம்பிச்சா கஸ்தூரி வாடவர். அவர கபர் இமாம் நாஃபியாவுடைய கபர். ஹஜரத் இப்ராஹிம் நபியுடைய மகன் இப்ராஹிமுடைய கபர் தன்றி, நபியுடைய மகன் மாரியா சிபுக்கியாவால பிறந்தது. ஹுனைஸ் பின் ஹுதாஃபா, ஹஸ்ஸா ரலி அல்லாஹுடைய கணவர் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா, பத்ர்ல உஹதுல காயமுட்டு இங்கதான் கொண்டு வந்து அடக்கினார். இவ்வாறு கடைசியா நீங்க போனீங்கண்டா அந்த கபருஸ்தான் நல்ல தூரத்துக்கு போங்க, 135 மீட்டருக்கு அங்கால ஒரு கபரும் நடுவில் இருக்கும், அதுதான் உஸ்மான் ரலி அல்லாஹுடைய கபர். ஏன் அவ்வளவு தூரம் போய் மதீனால பாரி ஒரு பிரச்சனை வந்தது, முனாஃபிக்குகளால உஸ்மான் ரபி அல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டாங்க. உஸ்மான் ரபி அல்லாஹ் மனைவி நாயிலா அப்படியே பாஞ்சி பாதுகாத்து போனாங்க. நாயிலாவுடைய விரல்களையும் வெட்டி உஸ்மான் ரபி அல்லாஹுடைய மையத்தை அடக்கலாது சட்டத்தை போட்டார் ஒரு கலீஃபா. அதனால உஸ்மான் ரபி அல்லாஹ் காணியில தான் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. பிற்காலத்து அந்த காணி அவங்க பக்கீல் செய்ய கொடுத்துட்டார். அப்படியே போனீங்கடா பக்கத்துல சாத் பின் முஆதுடைய கபர் இருக்குது. சாத் பின் முஆத் யாரு, இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சாத் பின் முஆத். சாத் பின் முஆதுடைய மௌத்துக்கு அல்லாஹ் அர்ஷ் நடுங்கி 70,000 மலக்குகள் ஜனாசால கலந்து கொண்டாங்க. அவரோட கபர் இருக்கு சாத் பின் முஆத். அடுத்ததான் அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு உடைய கபர் இருக்குது.
கடைசியாக நபிக்கு பால் கொடுத்த ஹலீமா இங்கதான் வந்திருந்தா. ஹலீமாட கபர் இங்கதான் இருக்கு. நபியுடைய மாமி சஃபியா ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹா தங்கச்சி சஃபியாவுடைய கபர், நபியுடைய மாமி ஆசிஃபாவுடைய கபர், கடைசி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாது பின் அபி வக்காஸ், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், இவ்வளவு பேர் கபரும் எல்லாருக்கும் தெரிஞ்சு. இது இல்லாம இந்த 33 கபர் இல்லாம 9700 சொச்சம் கபர் சஹாபாக்களுடைய கபர் உள்ளது. 10,000 சஹாபாக்களுடைய கபர் அடக்கப்பட்டிடம்தான் இந்த பகீஉல் கபரு. இந்த மதீனாவுடைய விசேடமான இடங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க மதீனாவுக்கு வந்து என்ன செஞ்சா, அந்த ஊடுகளை கட்டி இப்ப கபருஸ்தான் ரௌதா இதெல்லாம் ரெடி ஆகுது, நபியுடைய குடும்ப வாழ்க்கையும் ரெடி ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 53 வயசு ரபியுல் அவ்வல்ல வந்தாங்க. ரபியு தானி, ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆகர், ரஜப், ஷஅபான், ரமபான் வருது, துல் காதா, துல் ஹிஜ்ஜா. இப்பதான் அல்லாஹ் வாங்க கடமையாக்கினார். அதான் சொல்லி மக்களை பள்ளிக்கு அழைக்கிறது. அப்படியே ரசூலுல்லாஹி 54 வயசு ஆயிட்டு, முஹர்ரம், சஃபர். இந்த காலத்துலதான் அடுத்த வருடம் நபியுடைய தொடங்குது மதீனால. கிப்லா மாற்றப்படுது நபியுடைய 54வது வயசு. ஒரு மஸ்ஜித் கிப்லத்தை, இந்த கிப்லா மாற்றப்பட்டது நபியுடைய 54வது வயசுலதான். அல்லாஹ் கிப்லாவை மாற்ற சொன்னான். 54வது வயசுலதான் ரமதான் மாதம் பத்ரித்தம் நடக்குது. பத்ரித்தம் நடக்குது நபியுடைய 54வது வயசு. பத்ர முடிச்சிட்டு வரும் பொழுதுதான் தனது மகள் ருக்கையாவுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டாங்க. ருக்கையாவை பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டது. மௌத்துக்கு பிறகு உஸ்மான் ரபி அல்லான் அவர்களுக்கு உம்முக்குள் சூம கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. சல்லல்லா அலைகள் நபியுடைய 54வது வயது சந்தோஷமான வயதாக இருந்தது. அடுத்தது நபியுடைய 55வது வயது ஆரம்பிக்குது. முஹர்ரம், சஃபர். 55வது வயதுலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்வை சோதனை வந்தது. அதுதான் நாங்க போய் பார்த்தோம். போக 55வது வயது ஷவ்வால் மாதம் துறை 15 வெள்ளிக்கிழமை தான் இந்த யுத்தத்துக்கான மஷுவா நடந்தது. 55 வயசு ரசூலுல்லாஹி நபி அவங்க உஹத் யுத்த களத்துக்கு போறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க. ஒரு நாள் தான் யுத்தம். எத்தனை நாள் யுத்தம்? ஒரு நாள் தான். வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு போனாங்க. சனி அந்த இடத்துல, ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துட்டாங்க. அதுக்கடையில தான் 70 சச்சம் பேர் ஷஹீதாகி இந்த பாரிய ஒரு சோதனைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார். ஆகவே இன்றைக்கு நீங்க மஸ்ஜிது நபவிக்கு போங்க, நாளை காலை ரௌபா உள்ளுக்கு போங்க, பகீஉல்லுக்கு போங்க. இதெல்லாம் தேடி அதுக்கு இந்த உலமாக்கள் வந்து தேடி தொகுத்து படிச்சு சலவாத்துகளை ஓதி இந்த ஊர்ல அந்த நபியுடைய அன்ப அடையலண்டா வேற எங்கேயும் போய் அன்ப அடையல. ஒரு கவிஞர் அடிக்கடி சொல்லுவார், இதாலம் இந்த பயிரின் சசீபு துன்யா ஐன சசீபு. முக்கியமான ஒரு கவிதை அரபு கவிஞர் சொல்றார், இதாலம் இந்த மனமான பூமியில நீ மனமாகல்ல. எந்த பூமியில? இந்த மனமான பூமியில நீ மனமாகல்ல. இந்த பைவின் யாரு மனமான ஒருத்தர் உள்ளுக்கிருக்கார் கபருக்கு இல்ல, இவருக்கிட்ட போய் அவரை வச்சுதான் சசீபு விகி துன்யா உலகமே மனமாகுது. எங்க போய் நீ மனமாக போற? மனமாகிற ஒருத்தர் மனமாகிற இடத்துக்கு வந்து நீ மனமாக்கி போடுமோன்னு, அதுதான் உனக்கு சிறந்தது என்று ஒரு கவிஞர் சொன்னதை போல. இன்ஷா அல்லாஹ் இன்னும் மதீனாவில் இருக்கிற பாக்கியங்கள் இருக்குது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உஹதித்திலிருந்து நாம தொடங்குவோம். நபியுடைய சலவாத்துகள் அதிகமாக ஓதிக்கொள்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்ப இன்னும் கூட்டிக்கொள்ள. ஏன் இவ்வளவு வரலாற பேசுறோம் என்ற ஒரு ஆளுடைய வரலாறு அவரை பத்தி தெரிஞ்சாதான் அவர் அன்பை கூட்டலாம். நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் நபியை நினைக்கிறது, சலவா சொல்றது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த நபியுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவானாக.
அந்த நபியுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அந்த நபியோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழ தௌஃபிக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மொஹப்பத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா வக்கினா அஸாபன்னார். صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم.